வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். டைம் என்ன தெரியுமா? 3 மணி ஆகுது. என்னடா 3 மணிக்கு வீடியோ போறேன்னு சாக்காதீங்க. இன்னைக்கு ஐபிபிஎஸ் கைடோட 6th ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு கிளம்பலாமே அப்படின்னு தான் வந்திருக்கேன். அன்னவுன் பர்சன் சீட்டிங்க, இப்போ எல்லா ப்ரிலிம்ஸ்லையும் அன்னவுன் பர்சன் சீட்டிங் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வந்து தவிக்கிறாங்க எப்படி போகிறது, ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு. ஸோ எப்படி சிம்பிளாக போகிறது, எந்த மாதிரிலாம் நீங்கள் அதில் யோசிக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு கொஸ்டினே நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கைடோட லிங்க் வச்சுருக்கேன், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு அன்னோன் பர்சன் சீட்டிங் கொஸ்டின் இப்போ டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அது டிஸ்பிளே ஆகும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் பாருங்கள். எப்பயுமே சீட்டிங் எடுத்தவங்கத்தோன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் ரீட் விட்டு எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கரெக்டாக இதுதான் ஸ்மார்ட் ஒர்க், இதுதான் ஸ்மார்ட் வேயும் கூட. ஓகே, ஸோ ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கே தோணும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு, அதை நான் சொல்கிறேன்னான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் சீட்டிங்கில் கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேற ஏதாவது யோசிச்சிருந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. ஓகே, ஓகே, ரீட் பண்ணுங்க எல்லாருமே, டக்குன்னு ரீட் பண்ணுங்க. 20 செகண்ட்ஸ் டைம் தரேன், டக்குன்னு ரீட் பண்ணுங்க. டக்குன்னு 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 ரீட் பண்ணுங்க. இப்போ தான் லோக்கல் படம் பார்த்தோம் நைட்டு. ஸோ அதான் ரீட் பண்ணிட்டீங்களா? ஸோ எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லுங்க பார்ப்போம். நார்மலாக சீட்டிங்கோட ரூல் ஃபஸ்ட்டு விஷயமே கோல்டன் ரூல்னு உங்களுக்கு அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போய் பாருங்கள். ஃபஸ்ட் ரூலே வந்து லீனியர் சீட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம தேட வேண்டியது எது எக்ஸ்ட்ரீமெண்ட் கொடுத்துருக்கானா, எது எண்டை பற்றின க்ளூ கொடுத்துருக்கானான்னு தேடுவோம். சரியா, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். அது இல்லைன்ற பொழுது தான் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு லாங் கேப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரீமெண்ட் இருக்கான்னு பாருங்கள். உடனே எக்ஸ்ட்ரீமெண்ட் இருந்தோடனே அதை போய் கவ்வி எடுத்துடக்கூடாது, அதை உடனே போய் எடுத்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரீமெண்ட் சம்மந்தமாக நிறையா க்ளூஸ் ரிப்பீட் ஆகுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ இஸ் செகண்ட் ஃப்ரம் தி ஒன் எண்டுன்னு கொடுத்துருவான், இல்லை செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்டுன்னு கொடுக்குறான். ஆனால் அது சம்மந்தமாக எந்த க்ளூவுமே ரிப்பீட்டாக இருக்காது. அப்போ போய் எக்ஸ்ட்ரீமெண்ட் எடுக்கக்கூடாது. நான் அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டை சூஸ் பண்ணேன்னா டக்குன்னு செக் பண்ணுவேன், ரீட் பண்ணியிருக்கேன்ல செக் பண்ணுவேன், இது சம்மந்தமாக ஏதாவது ரிப்பீட் ஆகுதான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி விஷயத்தான் சூஸ் பண்ணணும். அப்படி ரிப்பீட் ஆகணும்னா லாங் கேப்புக்கு போயிடணும். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் எதை வச்சு ஆரம்பிக்கலாம். எஸ் கரெக்ட், ஜி இஸ் தேர்ட் டு த சாரி ஜி இஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹெண்ட் அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கு பாருங்களேன், லாஸ்ட் லைனில் அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணும். சரியா, நான் இப்படி ஜி இஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹெண்டை பார்த்துட்டேன்னா இதை பார்த்துட்டு ஜி சம்மந்தமாக என்ன க்ளூலாம் இருக்குன்னு பார்ப்பேன். எனக்கு ஜி சம்மந்தமாக பொசிஷன் பிளேஸ் பண்ணுற மாதிரி க்ளூ இருந்தால் தான் நான் ஜி வச்சே ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா ஒரு லாங் கேப் எடுத்து அது சம்மந்தமாக ரிப்பீட் ஆகிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜி இஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹெண்டுன்றதை பார்த்த உடனே நான் என்ன செய்வேன்னா டக்குன்னு அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுவேன். வேற ஏதாவது ஜி வச்சு பொசிஷன் பிளேஸ் ஆகுதான்னு, ஜி வச்சு பார்த்தீங்கன்னா எல் பிளேஸ் ஆகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா எல் வச்சு ஆர் பிளேஸ் ஆகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் வச்சு எம் பிளேஸ் ஆகுது. ஸோ இப்படி தேடி தேடி போக வேண்டும். இப்படி போனால் தான் வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையுமே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஜி இஸ் தேர்ட் ஃப்ரம் த ஒன் லெஃப்ட் ஹெண்ட்னு சொல்லிட்டேன்னா 1, 2, 3 ஜியை ஃபில் பண்ணிடுறேன். சரியா, அடுத்து என்ன பார்த்தோம், எல்லோட தேர்ட் லெஃப்டில் ஜி, 1, 2, 3 எல்லோட தேர்ட் லெஃப்டில் ஜி. அடுத்து என்ன பார்த்தோம், எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் 5% பார்த்தீங்களா எப்படி உட்காருதுன்னு, 1, 2, 3, 4, 5 இங்கே 6. நான் சொல்கிறதே இந்த விஷயந்தான், எனக்கு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று வச்சு இன்னொன்று போய்கிட்டே இருக்கணும். அதை நான் பேராகிராஃப் ரீட் பண்ணும் போதே உங்களை கண்டுபிடிக்க சொல்கிறேன். இதை யாரும் பண்ணாதான் தான் சீட்டிங் கஷ்டம்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தை நுணுக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீட்டிங்லாம் செம்ம ஈஸி. பேராகிராஃப் ரீட் பண்ணும் போதே டக்கு 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 டக்குன்னு எடுக்கணும், ஃபெச் பண்ணி, அதுதான் இங்கே ரொம்பவே முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஆறு சம்மந்தமாக வேறு ஏதாவது க்ளூ இருக்கா, ஆறு சம்மந்தமாக வேறு ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி 1% சிட் பிட்வீன் ஆர் அண்ட் எம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ ஆர் இங்கே இருக்குன்னா இங்கே ஒரு ஆள் இருந்து இங்கேயும் எம்மு போடலாம், இல்லை இங்கே ஒரு ஆள் இருந்து இங்கேயும் எம்மு போடலாம். சரியா, நான் எப்பயுமே என்ன செய்வேன்னா இன்னொரு பாசிபிலிட்டி போக மாட்டேன். ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பேன். என்னால் முடியாத பட்சத்தில், ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும்தான் நான் வந்து இன்னொரு பாசிபிலிட்டியே போவேன். ஸோ இப்போ நான் இப்போ வந்து ஆர் வச்சு நான் எம் பிளேஸ் பண்ணணும், கரெக்டாக. அப்போ நான் நெக்ஸ்ட் அந்த பேராகிராஃபில் நான் தேடக்கூடியது எம் சம்மந்தமாக ஏதாவது க்ளூ டைரெக்டாக பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு வந்து 4% சிட் பிட்வீன் எம் அண்ட் கியூ அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது. சரியா, 4% சிட் பிட்வீன் எம் அண்ட் கியூ அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது. ஸோ அடுத்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்.
வேற கியூவோட இமீடியட் ரைட் பின் இருக்கு. ஸோ 4% சிட் பிட்வீன் எம் அண்ட் கியூன்னு சொல்கிறேன். நான் எம்ஐ இங்கிட்டு போட்டாலும் 4% போடலாம், எம்ஐ இங்கிட்டு போட்டாலும் 4% போடலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல பாசிபிலிட்டிக்கு போகிறேன். சரியா, பாசிபிலிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கியூ வச்சு இன்னொரு க்ளூ இருக்குது. நாட் மோர் தென் 2% பிட்வீன் ஆர் அண்ட் கியூ. ஆருக்கும் கியூக்கும் நடுவில் ரெண்டு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் பாசிபிலிட்டி போய் தான் ஆகணும். ஸோ என்ன செய்கிறேன்னா இன்னொரு பாசிபிலிட்டி எடுக்கிறேன். ஜி 1 2 இங்கே, எல் 1 2 3 4 5 இங்கே, ஆர். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ஆரை வச்சு இங்கே எம் போட்டுறேன், ஆரை வச்சு இங்கே எம் போட்டுறேன். ரெண்டு க்ளூ இருக்குது. இப்போ எம்முக்கும் கியூக்கும் நடுவில் 4 டபர்னு செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆனால் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் வந்து 2 நபருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் இப்போ கியூ பிளேஸ் பண்ணுறது ஆருக்கும் பொருத்தமாக இருக்கணும், எம்முக்கும் பொருத்தமாக இருக்கணும். அந்த பிளேஸில் தான் வந்து நான் கியூவை பிளேஸ் பண்ணோம். இப்போ நான் கியூவை 4% பிட்வீன் கியூவை இங்கே போட முடியாது. சரியா, ஏன்னா ஆருக்கும் இப்போ பாருங்களேன் 4% பிட்வீன் எம் அண்ட் கியூன்னு போட்டால் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் நிறையா பேர் இருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான், நாட் மோர் தென் 2%, ரெண்டு பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா நான் இந்த சைடு தான் கியூவை போட்டாகணும். ஸோ 1 2 3 4 போட்டு இங்கே கியூ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னால் எம்முக்கு இந்த சைடு போய் கியூவை பிளேஸ் பண்ண முடியாது. 1 2 3 4 இப்படி போட்டு கியூவை போட்டால் ஆருக்கும் கியூக்கும் நடுவில் 2 நபருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்படி போட்டால் ஃபால்ஸ் ஆயிரும். நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே கியூ. அடுத்து கியூவோட க்ளூ ஒன்று இருந்துச்சு பார்த்தோம்ல நம்ம. கியூவோட இமீடியட் ரைட் வந்து பி அப்படின்னு சொல்லி, கியூவோட இமீடியட் ரைட் பி அப்படின்னு சொல்லி. ஸோ கியூவோட இமீடியட் ரைட் பின்னு போடுறேன், இங்கே கியூவோட இமீடியட் ரைட் பி அப்படின்னு பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் என்னென்ன ஃபில் பண்ணுறேனோ அது சம்மந்தமாக தான் நான் க்ளூவை தேடி போகிறேன். இப்போ கியூ வச்சு தான் இங்கே சித்து விளையாட்டுகளே நடக்குது. ஸோ கியூவை வச்சு தான் பிளேஸ் பண்ணேன். இப்போ கடைசியாக பியில் முடிச்சிருக்கேன்னா பி சம்மந்தமாக ஏதாவது க்ளூ இருக்கான்னு தேடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிபிபிபின்னு தேடி பார்த்தா ஆஸ் மெனி பர்சன் சிட் பிட்வீன் பி அண்ட் ஹச், ஆஸ் சிட் பிட்வீன் வந்து ஹச் அண்ட் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது க்ளூ இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே எனக்கு இல்லை. மேலே ஒரு க்ளூ இருக்குது 3வது லைனில், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% சிட் பிட்வீன் ஹச் அண்ட் பி அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்குது. 3% சிட் பிட்வீன் ஹச் அண்ட் பி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பி இங்கே இருக்கா, 1 2 3 விட்டுட்டு இங்கே ஹச் என்னால் போட முடியலை. சரியா, இங்கே பி இருக்கா, 1 2 3 விட்டுட்டு இங்கே ஹச் என்னால் போட முடியல. ஸோ பி வச்சு ரெண்டு சைடும் போய் பார்த்துட்டு என்னால் ஹச் பிளேஸ் பண்ண முடியல, இந்த பாசிபிலிட்டி கேன்சல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி இருக்கா, 1 2 3 விட்டு இங்கே ஹச் பிளேஸ் பண்ண முடியல. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான், 1 2 3 விட்டு இங்கே நான் ஹச்சை பிளேஸ் பண்ணிடுறேன். புரிஞ்சா? ஸோ இப்போ தான் அடுத்த க்ளூ, ஆஸ் மெனி பர்சன்ஸ் இட் பிட்வீன் பி அண்ட் ஹச் பிட்வீன் ஹச் அண்ட் எஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்களோ அவங்க தான் ஹச்சுக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 3 பேர், அப்போ ஹச்சுக்கும் எஸ்க்கும் நடுவில் 3 நபர் இருக்கணும் அப்படின்னு. நான் ஆரம்பத்திலே ஒரு க்ளூவை பார்த்துட்டேன், இருந்தாலும் சில பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. திரும்ப உங்களுக்காண்டே அந்த பாசிபிலிட்டி எடுத்து காட்டுறேன். எனக்கு ஆரம்பத்திலேயே நான் க்ளூவை பார்த்துட்டேன், எந்த சைடு ஹச்சுக்கு அங்கிட்டு வருமா இங்கிட்டு வருமா எஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் 3 பேரா, அப்போ ஹச்சுக்கும் எஸ்க்கும் நடுவில் எத்தனை பேர் தான் இருக்கணும், 3 பேர் தான் இருக்கணுமா. 1 2 3 விட்டு இங்கேனால எஸ் போட முடியாது. 1 2 3 விட்டு இங்கே எஸ் நான் போட்டேன், கரெக்டாக. ஸோ இப்போ பிளேஸ் ஆகிடுச்சு எல்லாருமே. வேறு என்ன க்ளூனா நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். வேறு என்ன க்ளூ இருக்குது, பியோட லெஃப்டில் எல்லு வரணும்னு சொல்லியிருக்கேன். அது நான் நார்மலாக வேறு எதுவும் பண்ணும் போது பியோட லெஃப்டில் எல்லு வந்துருச்சு. அடுத்து எஸ் சிட் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ எஸ் சிட் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ் செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்னா நான் இங்கே போட்டேன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆயிடுவானா? நீங்கள் இப்போ மக்கள் கேட்கலாம், சார் ஏன் சார் எஸ் எடுக்கலை, எஸ் வந்து செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் கொடுத்துருக்கானே சார், நீங்கள் ஜி இஸ் தேர்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் எடுத்துங்க, டக்குன்னு கமெண்ட் போடுவீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்க போறீங்கன்னு, நான் முன்னாடியே சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்டிருப்பீங்க, நான் சொல்லலைனா. ஸோ இதை ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டைரக்டாக பிளேஸ் ஆகக்கூடிய, டைரக்டாக பொசிஷன் ஆகக்கூடிய லெட்டர்ஸ் தான் நான் எடுக்கணும். சரியா, இப்போ ஜி எடுத்தேன்னா ஜி வச்சு டைரெக்டாக எல் பிளேஸ் ஆச்சு, எல் வச்சு டைரெக்டாக எம் பிளேஸ் ஆச்சு.
பட் நீங்கள் எஸ் எடுத்தேன்னா எனக்கு வந்து ஆஸ் மெனி பர்சன் பிட்வீன் ஹச் அண்ட் எஸ் பி அண்ட் ஹச் இந்த மாதிரி க்ளூ கொடுத்துருக்கான். ஸோ அப்போ நான் எஸ் எடுக்கிறதா ஜி எடுக்கிறதான்னு பார்த்தா ஜிக்கு தான் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இதை தான் உங்களை பண்ண சொல்கிறேன். நான் எடுக்கிற க்ளூ சம்மந்தமாக எனக்கு இப்படி பிளேஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பாசிபிலிட்டி க்ளூவில் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சம் முடிச்சாச்சு. டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிடுவோமா? So 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. டோட்டலாக வந்து 25 இருக்காங்க. லைட் அவங்க ரீனா மேம் மாதிரி பேசி பார்த்தேன். ஸோ 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிக்சர் டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த சம்மை நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்னோடய வேலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதோட ஈஸியான அப்ரோச் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதில் சால்வ் பண்ணுங்கள். இல்லை இது ஈஸியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அன்னோன் பர்சன் சீட்டிங் யோசிங்க. கண்டிப்பாக உங்களால் எஃப்சிஐ ப்ரிலிம்ஸ் இல்லை ஆர்பிஐ ப்ரிலிம்ஸே வந்தாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கிளம்ப போகிறேன் ஈரோடுக்கு இப்போ. ஸோ காலையில் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நான் வெளில நான் அதிகாலையில் போடுறேன். ஸோ ஒரு 10 மணி போல் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஈரோட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ உங்கள் இருந்து விடைபெறுகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.